முகமது இர்ஃபான் சென்னையைச் சேர்ந்த யூடியூபர். இவர் June 14, 1993 பிறந்தார். இவரோட ஒரு வீடியோவுக்கு 2 to 4 lakhs வரை இன்கம் வர்றதா சொல்லப்படுது. இர்ஃபானோட ஃபாதர் ஒரு மெக்கானிக். இர்ஃபான் 7 குடும்பத்தில் தான் பிறந்தார். அவருக்கு மீன் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா, ஆனால் வறுமை காரணமாக அவர் மாதத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை தான் சாப்பிடுவாராம். உடல் பருமன் காரணமாக பஸ் ஸ்டாப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் செய்ததால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வெறுத்திருக்காரு. 11th படிக்கும்போது அமெரிக்காவில் படிக்க அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அவர் படித்த ஸ்கூல்லையே அமெரிக்காவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தேர்வு நடந்திருக்கு. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இர்ஃபான் 1 இயர் அமெரிக்காவில் படிச்சிருக்காரு. 1 இயர் கழித்து இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காரு. பிகாம் படிச்சுட்டு பிபிஓவில் வேலை பார்த்துருக்காரு. 2016 தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கின ஃபோனில் தான் அவர் தன்னோட வீடியோவை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஃபுட் விலாக், மூவி ரிவ்யூ போன்றவற்றை அப்லோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2018 அவங்க தனது வேலையை விட்டுட்டு யூடியூபை தனது முழு நேர வேலையாக ஆக்கிக்கிட்டாரு. August 19, 2021 அன்னைக்கு யூடியூபர் இர்ஃபானுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாததால் மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டாரு. இர்ஃபான் தனது யூடியூப் சேனலில் டெய்லி 3 PM வீடியோ அப்லோட் பண்ணிடுவார். ஒவ்வொரு மந்த்தும் ஒரு கிவ்அவே நடத்திக்கிட்டு வர்றாரு. 2022 கடைசியில் அவர் தனது BMW காரை கொடுக்க முடிவு செஞ்சுருக்காரு. அதுவும் அவருக்கு 10 million சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சா மட்டும்தான்னு சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு 2021 இவர் 2 காரை வாங்கியிருக்காரு. BMW M3 கார் மற்றும் ரேஞ்ச் ரோவர் எவோக். இதில் BMW M3 தான் அதிகமாக மக்கள் கவனத்தை ஈர்த்துருச்சுன்னு சொல்லலாம். March 29, 2022 அன்னைக்கு சில கொள்கை மீறல்களால் அவரோட யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் உடைஞ்சு போன இர்ஃபான் பல முயற்சிக்கு அப்புறம் தன்னோட சேனலை மீட்டிருக்காரு. இது போன்ற அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.